குட் மார்னிங் சாம்பியன், திஸ் ஃபர்ஸ்ட் ஆர் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஐ மை மை டெக்னிக்கல் சாம்பியன் ஸ்வேதா லாக். மீ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்வேதா ஒரு சிவில் இன்ஜினியர். சர்வேயில் வந்து ஏஇ 2024 ரீசெண்டாக 2024 கேட்ட கொஸ்டின், ஏஇ பா கொஸ்டினை பார்த்துருக்காங்க. பர்டிகுலராக சர்வேயில் இருக்கிற கொஸ்டின் மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்துருக்காங்க. எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு டிஸ்கஷனாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன சொல்ல போகிறீங்க? In tachymetric surveying, the additive constant value varying from dash in case of an external focusing telescope. இப்போ டாக்கியோமெட்ரிக் சர்வேல அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நமக்கு முதல்ல அது ஃபார்முலா என்னென்னா, டி இஸ் ஈக்குவல் டு கேஎஸ் ப்ளஸ் சி அப்படின்னு சொல்கிறோம். டிநட் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே கேனா என்னென்னா மல்டிப்ளைங் கான்ஸ்டன்ட், எஸ்னா என்னென்னா ஸ்டாஃப் இன்டர்செப்ட், சீனா என்னென்னா அடிட்டிவ் கான்ஸ்டன்ட். இப்போ இந்த கேயோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்னா 50 to 200 மீட்டராக இருக்கும். இதே சியோட வேல்யூ வந்து 0.3 to 0.45 மீட்டராக இருக்கும். அதுதான் இதோட இப்போ வந்து இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் வேல்யூ கேட்டிருக்காங்க. அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் வந்து சீன் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அதோட வேல்யூ என்னென்னா இதில் வந்து சென்டிமீட்டரில் கேட்டிருந்தாங்க. அப்போ சென்டிமீட்டரில் போடும்போது 30 to 45 சென்டிமீட்டர் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ டேக்கோமெட்ரிக் சர்வேயிங்கில் அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம சென்டிமீட்டரில் கேட்டிருந்தாங்க. சென்டிமீட்டர் வந்து 30 to 45 சென்டிமீட்டர். Which method of contouring is more suitable for hilly terrain? எந்த ஹில்லி டெரெயின்க்கு எந்த கான்டூரிங் மெத்தட் வந்து சூட்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹில்லி டெரெயின் டெரெயினாலே டைரெக்டாக வர்றது வந்து டாக்கியோமெட்ரிக் மீட்டர் தான். டாக்கியோமெட்ரிக் மெத்தட். ஸோ நம்ம ஹில்லி டெரெயினுக்கு எந்த கான்டூரிங் மெத்தட் சூட்டபிள் அப்படின்றாங்க. ஹில்லி டெரெயினுக்கு டாக்கியோமெட்ரிக் மெத்தட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி பார்ப்போம்னா, இப்போ ஹில்லி இப்போ டெரெயினில் இருக்கும்போது எங்கள் டாக்கியோமெட்ரிக் வந்து ரேடியலாக போகும். இது வந்து இப்போ டாப் வியூவில் போகும்போது ஃபுல் ரேடியலாக பார்க்குறதுக்காக இந்த டாக்கியோமெட்ரி வந்து ஹில்லி டெரெயினில் யூஸ் பண்ணுறோம். ஸோ ரேடியலாக போட்டு வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், த ரூல் விச் இஸ் யூஸ் டு கம்ப்யூட் ஏரியா ஆர் வால்யூம் ஆஃப் அ சர்வேயிங் ட்ராவர்ஸ் அக்யூரேட்லி. எந்த மெத்தட் வந்து அக்யூரேட்டாக வந்து ஏரியா அண்ட் வால்யூம் கண்டுபிடிக்கிறோன்னா சிம்சன்ஸ் ரூல். ஸோ ஏரியா வால்யூம் வந்து அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கிற சர்வேயிங் மெத்தட் வந்து சிம்சன் ரூல் அப்படின்றாங்க. தி பர்மிசபிள் எரர் ஃபார் மெஷரிங் வித் செயின் ஆன் ரஃப் ஆர் ஹில்லி கிரவுண்ட். பர்மிசபிள் எரர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கே மெஷர் பண்ணுறாங்கன்னா செயின் ஆன் ரஃப் ஆர் ஹில்லி கிரவுண்டில் மெஷர் பண்ணுறாங்க. அதோட பர்மிசபிள் எரர் என்னென்னா 1 in 250. இது ஸ்லோப்பில் நம்ம மெஷர் பண்ணுறதுனால 1 in 250 சொல்கிறோம். இதே வந்து இன்வேர் டேப் யூஸ் பண்ணும்போது அதோட பர்மிசபிள் எரர் எவ்வளோ இருக்குன்னா 1 in 10,000 இருக்கும். இதே வந்து டெஸ்ட் செயின் ஆர் ஸ்டீல் டேப் யூஸ் பண்ணும்போது அதோட பெர்மிசிபிள் எரர் எவ்வளோ இருக்குன்னா 1 in 1,000. நெக்ஸ்ட்டு செயின் அண்டர் ஆவரேஜ் கண்டிஷன். ஆவரேஜ் கண்டிஷனில் செயின் இருக்குதுன்னா அதோட பெர்மிசிபிள் எரர் எவ்வளோ இருக்குன்னா 1 in 500 இருக்கும். ஸோ நம்ம பெர்மிசிபிள் எரர் தான் பார்க்க போகிறோம். இங்கே செயின் மெஷர்மெண்ட் செயினை பார்க்கும்போது ரஃப் அண்ட் ஹில்லி கிரவுண்டில் வந்து 1 in 250 சொல்கிறாங்க. அதான் கேட்டிருந்த கொஸ்டின். நமக்கு எப்பவுமே கேட்ட கொஸ்டினோட கூடவே வந்து சில கான்செப்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இன்வார் டேப்புக்கு வந்து 1 in 10,000 சொல்லலாம். அதே போல் டெஸ்ட் செயின் ஸ்டீல் டேப் வந்து 1 in 1,000 சொல்லலாம். செயின் அண்டர் ஆவரேஜ் கண்டிஷன் பார்க்கும்போது 1 in 500 சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, தி எஃபெக்ட் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இஸ் டேக்கன் அஸ் டேஷ் ஆஃப் தட் கர்வேச்சர் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ரிஃப்ராக்ஷன் எஃபெக்ட் அப்போ வந்து நம்ம சிஆர் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். சிஆர் இஸ் ஈக்குவல் டு 1/7 டைம்ஸ் ஆஃப் சிசி கர்வேச்சர். ரெஃப்ராக்ஷனுக்கும் கர்வேச்சருக்கும் ரிலேஷன் கேட்குறாங்க. அப்போ வந்து கர்வேச்சர் தான் பெரியவன், ரெஃப்ராக்ஷன் வந்து 7 மடங்கு இருப்பாங்க. அப்போ சிஆர் பார்த்தீங்கன்னா 1/7 டைம்ஸ் ஆஃப் சிசி சொல்லலாம். அப்போ 1/7 அப்படின்னு சொல்லலாம். லென்த் ஆஃப் இன்ஜினியர்ஸ் செயின் எவ்வளோ இருக்குன்னா 100 feet இருக்கும். ஸோ இன்ஜினியர் செயின் அப்படின்னா 100 அடி. நம்ம 100 அடி ரோடு தெரியும் இங்கே. அதை வச்சு லென்த் ஆஃப் இன்ஜினியர் செயின்னா 100 feet அப்படின்னு தான். அடுத்தது அகோனிக் லைன் இஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அகோனிக் லைன் என்னன்னா லைன் கனெக்டிங் அகோனிக் ஏனில் இருக்க ஜீரோ. ஏனா ஜீ இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஜீரோ டிக்ளினேஷன். ஸோ அகோனிக் லைன்னா லைன் கனெக்டிங் ஜீரோ டிக்ளினேஷன் தான் அகோனிக் லைன் சொல்கிறாங்க. அடுத்தது த ஜீரோ ஆஃப் கிராஜுவேட்டட் சர்க்கிள் ஆஃப் பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் இஸ் லொக்கேட்டட் அட் இட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா பிரிஸ்மேட்டிக் காம்பஸ். நம்மளுக்கு ரெண்டு டைப் ஆஃப் காம்பஸ் இருக்குது. ஒன்று பிரிஸ்மேட்டிக் காம்பஸ், இன்னொன்று வந்து சர்வேயர்ஸ் காம்பஸ். இப்போ வந்து இதில் நார்த் சவுத் டைரக்ஷனை மென்ஷன் ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். நார்த் சவுத் வெஸ்ட் ஈஸ்ட்
இதுலேயும் இல்லை ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இது வந்து ஜீரோ எங்கே ப்ரிஸ்மேட்டிக் காம்பஸில் ஜீரோ டிகிரி எங்கே மெஷர் பண்ணுவாங்கன்னா சவுத்தில் தான் மெஷர் பண்ணுவாங்க. சவுத் இதே வந்து வெஸ்ட்டில் வந்து 90 டிகிரி இருக்கும், நார்த்தில் வந்து 180, ஈஸ்டில் வந்து 270 இருக்கும். இதே வந்து சர்வேயர் காம்பஸில் வந்து ஜீரோ டிகிரி எங்கே இருக்கும்னா நார்த்லேயும் இருக்கும் சவுத்துலேயும் இருக்கும். இது ரெண்டும் ஜீரோ டிகிரி, வெஸ்ட்டு ஈஸ்டில் வந்து 90 டிகிரின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இப்போ கொஸ்டின் என்ன, ப்ரிஸ்மேட்டிக் காம்பஸில் ஜீரோ கிராஜுவேஷன் சர்க்கிள் எங்கே இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ அட் இட் சவுத் எண்ட். ஸோ ஜீரோ ஆஃப் த கிராஜுவேட்டட் சர்க்கிள் ஆஃப் ப்ரிஸ்மேட்டிக் காம்பஸ் வந்து சவுத் எண்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஸோ ப்ரிஸ்மேட்டிக் காம்பஸும் சர்வேயிங் காம்பஸும் என்ன இதுன்னா சவுத்தில் ஜீரோ ஆரம்பித்து கிளாக் வைஸ் 90 டிகிரி, அதுக்கப்புறம் 180 டிகிரி, 270 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு போவோம். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து நார்த் சவுத் ரெண்டுத்தையும் ஜீரோ டிகிரி சர்வேயர் காம்பஸில். ஸோ நான் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்டில் வந்து ரெண்டு 90 டிகிரி இருக்கும்ன்றது தெரிஞ்சிருக்காங்க. ஜிஏஎஸ் ஜிஸ் டீல்ஸ் வித் அ கைண்ட் ஆஃப் டேட்டா. என்ன கைண்ட் ஆஃப் டேட்டா வந்து ஜிஸ் டீல் பண்ணுதுன்னா ஸ்பேஷியல் டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஜிஸ் ஜிஏஎஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா முடிகிற வார்த்தை எஸ், எஸ் ஃபார் ஸ்பேஷியல் டேட்டா அப்படின்னு வச்சுக்கலாம் ஈஸியாக. இன் அ ரிமோட் சென்சிங் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி இஸ் கேரக்டரைஸ்ட் அண்ட் ரிலேட்டட் இன் டேர்ம்ஸ் ஆஃப். ரிமோட் சென்சிங்கில் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி வந்து எது எந்தெந்த டேர்ம்ஸில் ரிலேட் பண்ணுதுன்னா வெலாசிட்டி, வேவ் லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ ரிமோட் சென்சிங்கில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி வந்து கேரக்டர்ஸ் அண்ட் ரிலேட்டட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெலாசிட்டி, வேவ் லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி என்ன கான்செப்ட் பார்த்தோம்னா சர்வேயிங் வந்து ஏஇ 2024 டிஎன்பிசி ஏஇ 2024 கேட்ட ஒரு 10 கான்செப்ட் நமக்காக வந்து ஸ்வேதா கற்றுக் கொடுத்தாங்க. கற்றுக் கொடுத்த ஸ்வேதாக்கு தேங்க்யூ. தேங்க்யூ.